தயவு செஞ்சு இருக்கக்கூடிய மென்ஸ்ட்ரீம் ஊடகங்களா இருக்கட்டும், இல்ல யூடியூப் சேனலா இருக்கட்டும், இல்ல பத்திரிகையாளர்களா இருக்கட்டும், கேள்வி கேட்கும் போது ஏதோ ஒரு ஒரு நோக்கத்தோட கேளுங்க. அந்த நோக்கம் எதுல சம்மந்தப்பட்டிருக்குன்னா மக்களோட வாழ்வியலோட சம்மந்தப்பட்டிருக்கணும், மக்களுக்கு தேவையான ஒரு விஷயமா இருக்கணும். இப்ப நான் ஒரு கேள்வி கேட்டேன் என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டில் தொடர்ந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர்கள் மட்டும்தான் நாம் தமிழர் கட்சி இழிவுபடுத்த குற்றச்சாட்டு இருக்கு. ஏன்னா நீங்களே தொடர்ந்து கருணாநிதி அவர்களை இழிவுபடுத்திருக்கீங்க, ஜெயலலிதா அவர்களை இழிவுபடுத்திருக்கீங்க, முன்னாள் முதலமைச்சர் ஜெகத்யாரு தொடர்ந்து இந்த மாதிரி பேசுறீங்க, ஜெகத்யார் நீங்களே பேசுறீங்க, ஜெயலலிதா அவர்கள் முன்னாள் முதலமைச்சர் தான், ஆட்சியாளர்கள் வந்து செய்யற தவறை சுட்டிக்காட்டக்கூடாதுன்னு இல்லையா, தொடர்ந்து இழிவுபடுத்து அந்த இழிவு என்ன, அந்த இழிவு என்ன சொல்லுங்க, அதாங்க அது ஆமா. நீங்க திராவிடம் பேசுறீங்க, பார்ப்பனருக்கு எதிரான திராவிடம், நீங்க ரெண்டு திராவிட தலைவருக்கு இடையில ஒரு ஒரு பெண்ணை படுத்துருக்கீங்கல்ல, படுத்திருக்கிறது தவறாங்க, படுத்திருக்கிறாரு அப்ப நீங்க படுத்தீங்கன்னா அவர் சாஞ்சி இருக்கிறார் அப்படி சாஸ்தாங்கமா விழுந்திருக்கிறார் சொல்லுவாங்க, ஏதாவது தவறுன்னு ஒரு பட்டியல் போட்டு வெளியிட்டுங்களே, நான் அதெல்லாம் தவறு அப்படின்னு படிச்சுட்டு பேசுறேன், படுத்திருக்கிறத படுத்திருக்கிறதாங்க சொல்லணும். கடற்கரையில 8 ஏக்கர் எடுத்து புதைச்சது உனக்கு வலியே தரல, ஒரு கடற்கரை தமிழின மக்களின் பொது சொத்து புதவெளி ஆகுறது உனக்கு கோவம் இல்ல, என்னது என்ன விமர்சனம், தொடர்ந்து நாம் தமிழர் கட்சி சம்பந்தப்பட்ட நபர்கள் வந்து மறைந்த முன்னாள் முதலமைச்சர்கள், அதுவும் குறிப்பா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர்களை பத்தியோ தலைவர்களை பத்தி இழிவுபடுத்தி பேசுறீங்க, இதுதான் நாம் தமிழர் கட்சியினுடைய கோட்பாடான்னு கேட்டேன். அவர் என்ன கேட்டாரு, நான் யாரை வந்து இதுவரை இழிவுபடுத்துகிறேன்னு கேட்டாரு. நீங்க இது நேத்து வந்து கருணாநிதி அவர்களை வந்து இழிவுபடுத்தினீங்க, இதுக்கு முன்னாடி வந்து அம்மையா ஜெயலலிதா அவர்களை இழிவுபடுத்திருக்கீங்க, இதுக்கு இன்னும் அது மட்டும் இல்லாமல் இன்னும் பல பேர் வந்து இழிவுபடுத்திருக்கீங்க அப்படின்னு சொன்னோடனே, அம்மையா ஜெயலலிதா பத்தி நான் என்ன இழிவா பேசினேன், அது ஒரு அதிகாரத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் வந்து தவறு செஞ்சாங்கன்னா அந்த தவறை சுட்டி காட்டுறது தப்பான்னு கேட்டாரு. நான் மறுபடியும் சொன்னேன், சார் தப்ப சுட்டி காட்டி பேசுறது தப்பு இல்ல, ஆனா அதை இழிவுபடுத்தி பேசுறதுதான் தப்பு. அந்த அம்மையார் அவர்கள் நீங்க வந்து ரொம்ப இழிவா பேசிருக்கீங்க சார்னு சொன்னா உடனே அதை சொல்லு சொல்லுனாரு. நான் சார் நீங்க சொன்ன வார்த்தை என்னால சொல்ல முடியாது, எனக்கு ஒரு மாதிரி கூச்சமா இருக்கு அப்படின்னு சொன்னோடனே, என்ன காணொலி ஆதாரம் இருக்கு நான் காட்டுறேன் அப்படின்னு உடனே இன்னொரு பத்திரிகையாளர் எதிர்த்து சொல்றாரு, இந்த வார்த்தையை சொன்னீங்க, இரண்டு நபர்களுக்கிடையே ஒரு பொண்ணு படுத்திருக்கா அதுதான் ஜெயலலிதா அப்படின்னு நீங்க சொன்னீங்க, அப்ப இது வந்து நாகரிகமான செயலா, இது வந்து அவதூறு கிடையாதுன்னு அவர் டக்குன்னு எதிர்த்து கேட்டோடனே, இவர் ரெண்டு பேருக்கு இடையில இருந்து படுத்தாங்கிறதுல என்ன தப்பா போயிடுது, ரெண்டு பேருக்கு இடையில படுத்தாங்கன்னா படுத்தாங்கன்னு சொல்ல முடியும், பார்ப்பனர்கள் எதிர்க்கு எதிர்க்கிறோம் எதிர்த்துதான் திராவிடம் உருவாகுதுன்னா ரெண்டு திராவிடத்துக்கு இடையில ஒரு பார்ப்பனர் படுக்க போச்சிருக்கீங்க, படுத்தாங்கன்னு சொல்றது என்ன தப்பு அப்படின்னு கேக்குறாரு. குடிச்சிருக்காரான்னு எனக்கு தெரியல அப்படின்னு கேட்டோம்னா அவங்க கடந்து போறாங்க. இப்ப வெள்ள வந்ததுக்கு அப்புறம் இன்னும் சில பேர் கேக்குறாங்க, நீங்க என்ன சீமான எதிர்த்து கேள்வி கேக்குறீங்க, அது இவ்வளவு ஆக்ரோஷமா கேக்குறீங்க, உங்களை ஏதாவது பண்ணா என்ன பண்ணுவீங்கன்னு, இல்ல தலையா விட்ட போறீங்க, நாம் தமிழர் என்ன தலையா விட்ட போறீங்க, என்ன கேள்வி கேட்க கூடாது அவங்களை பார்த்து, உங்களை பார்த்து கேள்வி கேட்டாலே அது குத்தமா முத, அது நம்ம கேள்வி கேட்டனா சீமான் வந்து இந்த விஷயத்த பண்ணிவிடுவாரு, நீ திமுகவை கேள்வி கேட்டியா போய் கேளு, அதிமுக கேள்வி கேட்டியா நீ அங்க போய் கேளு அப்படின்னு கொச்சைப்படுத்தி, ஏன் சார் மறைந்த தலைவர்களை பத்தி பேசுறீங்க, ரொம்ப இழிவா பேசுறீங்க ஏன்னு கேட்டா அவர் இந்த வார்த்தையை பதிவு பண்றாரு. சரி இவரு இது மட்டும் இல்ல, இவர் தான் இப்படி பேசிருக்காருன்னு பார்த்தா சாட்டை திரைமுருகன், அவர் ஜெயலலிதா அவர்களை பத்தி என்ன பேசிருக்காங்க நீங்களே பாருங்க. அம்மா புரட்சி தலைவர், புரட்சி தலைவர் செஞ்ச புரட்சி என்ன, புரட்சி தலைவர் சரி, புரட்சி தலைவி சரி, செஞ்ச புரட்சி என்னடா, ரெண்டு பேரும் செஞ்ச பிள்ளை பத்திட்டா கூட புரட்சின்னு சொல்லலாம், அது கூட செய்யல தருமோ பாத்துட்டீங்களா, புரட்சி புரட்சி பேசுறீங்க, புரட்சி தலைவர் சொல்றீங்க, புரட்சி தலைவின்னு சொல்றீங்க, என்ன புரட்சி, பெரிய புரட்சி பண்ணிட்டாங்க, இப்ப எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் சேர்ந்து புரட்சி பண்ணி ஒரு குழந்தை பத்துட்டாங்களா, அது அந்த புரட்சி கூட பண்ணல, அப்புறம் எப்படி நீங்க புரட்சி தலைவர் புரட்சி தலைவின்னு சொல்லலாம் அப்படின்னு கேக்குறாரு. இது ஜெயலலிதா அவர்களையும் எம்ஜிஆர் அவர்களையும் அதிமுக தொண்டர்களையும் அதிமுக இழிவுபடுத்தக்கூடிய விஷயம் இல்லையா, இது இழிவுபடுத்தக்கூடிய விஷயம் தானே, அப்ப திட்டமிட்டு தானே நீங்க இழிவுபடுத்துறீங்க, உடனே வந்து சண்டாளர்கள் சொல்லிட்டோம் அது நாங்களா சொன்னோம் அதிமுக சொன்னிச்சு அப்படின்னா ரைட், சண்டாளர்கள் நீங்க சொல்லல அதிமுக சொன்னிச்சு இலக்கிய குறிப்பீடுல இருக்குன்னு சொல்றீங்க, கந்தசஷ்டி கவசத்துல இருக்குன்னு சொல்றீங்க ரைட், அதெல்லாம் இருந்துட்டு போட்டோம் அதை நான் ஏத்துக்கிறேன், ஆனா இந்த இடத்துல அம்மையா ஜெயலலிதா அவர்களை நீங்க திட்டமிட்டு தானே இழிவுபடுத்துறீங்க, அப்ப இது இழிவு தானே, ஒரு தலைவரை இழிவுபடுத்தினா நம்ம ஒரு வாக்கு வந்து அறுவடை பண்ணலாம், அவங்க மேல யார் யாரெல்லாம் வெறுப்புல இருக்காங்களோ அந்த வெறுப்பு ஓட்டுகளை நம்ம சேகரிக்கலாம், இவ்வளவுதானே உங்களுக்கு நிலைப்பாடு, இதுல என்ன நீங்க மாற்று அரசியல் கொண்டு வந்துட்டீங்க.